பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர் சாதியினருக்கான 10% இடஒதுக்கீடுதான் சாதி ஒழிப்பிற்கான முதல்படி என புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி கருத்து தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 10% இடஒதுக்கீட்டை தாம் வரவேற்பதாக கூறினார். தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு என்பது ஏமாற்று வேலை என கூறிய கிருஷ்ணசாமி, திராவிட கட்சிகள் சாதியை நிரந்தரமாக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். மேலும் சாதியற்ற சமுதாயத்தை இந்த பொருளாதார இடஒதுக்கீடு தான் கொண்டு வரும் எனவும் டாக்டர் கிருஷ்ணசாமி கருத்து தெரிவித்தார். எஸ்சியில் இருந்தால்தான் இடஒதுக்கீடு, எம்பிசியில் இருந்தால்தான் இடஒதுக்கீடு, பிசியில் இருந்தால்தான் இடஒதுக்கீடு, நாங்கள் சாதியே மாற முடியாதா, சாதியில் முன்னேறவே முடியாதா என்ற கேள்விக்கு இந்த 10% இடஒதுக்கீடு விடையளித்திருக்கிறது. இதன் மூலமாக சாதியற்ற சமுதாயத்தை உருவாக்குவதற்கு இந்த 10% இடஒதுக்கீடுகள் ஒரு முதற்படியாக இருக்கும் என்று புதிய தமிழர் கட்சி கருதுகிறது.